திரு விஜய் காலையில பத்து பதினோரு மணிக்கு சைக்கிளில் பயணம் செய்து போய் வாக்கு செலுத்துறாரு அவருடைய வீட்டு அருகில் இருக்கிற வாக்குப்பதிவு மையத்துக்கு என்ன சொல்ல வராரு சைக்கிள்ல போய் வாக்கு செலுத்துறதுனால அது மிகப்பெரிய ஒரு செய்தி ஆகும் அவருக்கு தெரிஞ்சுதான் பண்றாரா அவர் இன்னும் கொஞ்சம் மாட்டு வண்டியில வந்திருந்தாருன்னா இன்னும் தெளிவா விளங்க வச்சிருக்கலாம் திமுக இருக்கிற அளவுக்கு அந்த பயிற்சி ஏடிஎம் கே கிடையாது அப்பவும் சரி இப்பவும் சரி அதனால விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறன அவர் தொண்டர்களை அடுத்த ஆண்டிலிருந்தே ரெடி பண்ணணும் பாஜக எதிர்ப்பை வெளிப்படையாக காட்ட ஆரம்பித்து விட்டார் விஜய் வெளிப்படையாக காட்டணும் காட்டணும் ஒரு நாள் ஜெயிலில் போனா போகணும் விஜய் மிரட்டப்படுகிறாருன்னு சொல்கிறேன் கரெக்டாக ஆமாம் மிரட்டுறாங்க மிரட்டியிருக்காங்க ம் ம் அதனால் இப்போ ஒரு பஞ்ச் டயலக் கூட மத்திய அரசை பற்றி வைக்கல ஏங்க தேர்தல் அஞ்சு நாளைக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து தலைவா அப்போ அவர் அரசியல் வேணாம்னு ஒதுக்கிட்டாருன்னா நீ வேணாப்பா உன் ரசிகர் இல்லையாவது எங்களுக்கு ஓட்டு போட வைக்க அப்படின்னு தானே அர்த்தம் ஓ இந்த புறம் ரஜினிக்கு அந்த மாதிரி அழுத்தம் இருந்தது அப்படி ஒரு அழுத்தம் அப்படிலான்னு சொன்ன பிறகும் இந்த பட்டம் இன்னும் ரெண்டு வாரம் பொறுத்து அறிவிக்க வேண்டியதான விருது ஏன் எலெக்ஷன் அஞ்சு நாளைக்கு முன்னாள் அறிவிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா ஒரிசா காரணம் பீகா காரன் எல்லாருக்கும் இங்கே வேலை சார் தமிழருக்கு தமிழ் தெரியல

மாபெரும் பொய்ய சொல்லிட்டார் இன்ன வரைக்கும் கேஸ் பீச் ஒன்ல நடந்தது என்ன ட்வெண்ட்டி இயர்ஸ் இந்த கேஸ் இன்னும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படி என்னையே நடுத்தரில் நிக்க வச்ச ஒரு மனிதர் மக்களை என்ன காப்பாற்ற இப்ப இளைஞர்கள் எல்லாம் ஒரு பார்வை மக்கள் நீதி மய்யத்து பக்கம் கமலஹாசன் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படி எதுவும் இல்லைன்றீங்களா சீமான் கிட்ட இளைஞர் இல்லையா சீமான் கிட்ட இருக்கிற இளைஞர்கள் முழு முழு உருவம் உள்ளம் தெரியாதவர்கள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராஜன் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு ராஜன் சார் தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரைகள் திரையிலிருந்து தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தொண்டு தொட்டு அது பேசிக்கிட்டே இருந்தது திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு பலர் பார்த்தாங்க அதான் அது நடக்காமே போயிடுச்சு அவரே அரசியலிருந்து நான் ஓய்வு பெறேன் விலகுறேன் அப்படின்றதுக்காக வருத்தம் தெரிவிச்சிட்டாரு இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பதிவின் போது சில திரைப்பிரபலங்கள் மிகப்பெரிய திரை பிரபலங்களா இருக்க உச்சபட்ச நடிகர்கள் நிறைய பேர் திரு அஜித் அவர்கள் காலையிலே வாக்குப்பதிவு நேரத்துக்கு முன்பாகவே போய் வாக்கு செலுத்தி விட்டு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் நடைபெற்றது அதெல்லாம் வந்து செய்திகளாக பார்த்தோம் திரு விஜய் காலையில பத்து பதினோரு மணிக்கு சைக்கிளில் பயணம் செய்து போய் வாக்கு செலுத்துறாரு அவருடைய வீட்டு அருகில் இருக்கிற வாக்குப்பதிவு மையத்துக்கு என்ன சொல்ல வராரு சைக்கிளில் போய் வாக்கு செலுத்துறதுனால அது மிகப்பெரிய ஒரு செய்தியாகும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாரா இதன் மூலமாக ஏதேனும் அரசியல் அபிலாஷி இருக்கா அவருடைய அரசியல் ஆசையை வெளிப்படுத்துகிறாரா இல்லை யாருக்காவது மெசேஜை கொடுக்குறாரா என்ன சொல்ல வராரு திரு விஜய் விஜய் வீட்டிலருந்து சைக்கிளில் போய் ஓட்டு போட்டது என்பது இன்றைக்கு நாட்டில் பரவலாக பேசப்படுது அவர் ரிலாக்ஸ்டாக போனாரா இல்லை திட்டமிட்டு ஏதோ ஒரு மைண்டில் ஒன்றை வச்சுக்கிட்டு அதை மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சி போனாரா என்பது அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னா டீசல் பெட்ரோல் விலையை மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பயங்கரமாக உயர்த்துச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் விலை ஏறிக்கிட்டே போகுது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போது லாரிகளுக்கு டீசல் வேணும் லாரியில் தான் நம்ம அரிசி மூட்டை காய்கறிகள் எல்லா பொருளும் லாரியில் தான் வரணும் அதுக்கு டீசல் வேணும் இந்த விலை ஏறிட்டே போனால் லாரிக்காரன் வாடகை ஏற்றுவான் வாடகை கொடுக்கணும்னா அங்கே விவசாயிகள்லாம் எல்லா காய்கறி விலையும் ஏறும் ஆனால் அதெல்லாம் ஏற்ற மாட்டாங்க விலை ஏறாது ஆனால் டீசல் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் நெல் விலை ஏற்று ஏற்றி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஏதோ ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆக அப்படியெல்லாம் நாட்டில் நிலவரம் இருக்கிறதால இந்த டீசல் விலை பெட்ரோல் விலை உயர்வை காரணம் காட்டி காரில் வராமல் அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டது என்பது மக்கள் இதைத்தான் புரிந்து கொண்டார்கள் நான் விரும்புகிறது அவர் இன்னும் கொஞ்சம் மாட்டு வண்டியில் வந்திருந்தாருன்னா இன்னும் தெளிவாக விளங்க வச்சிருக்கலாம் இது அவர் வந்து அந்த எதிர்கால அரசியலுக்கு ஏதோ ஆயத்தமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க உண்மை அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கெஞ்சவன் நிச்சயமாக எலெக்ஷன் நிற்பார் ஏன்னா இத்தனை ஆயிரம் லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கிற அவர் ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு இவர் இந்த வயிற இந்த வருஷமே அரசியலில் வர வைக்கணும்னு அவர் ஆயத்தப்பட்டார் பட் இவர் அதை விரும்பலை நான் கூட ஆதம் தமிழ் பேட்டியில் சொல்லியிருக்கேன் விஜய் இந்த வருஷம் வரக்கூடாது அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருபத்தி ஆறில் கண்டி கண்டிப்பாக வரணும் ஏன்னா அவருக்கு இன்றைக்கி ரசிகர்கள் சார் ஒதுக்கிட்டார் போது அடுத்து பார்த்தா விஜய் தான் இருக்கார் இருபத்தி ஒன்றில் அவருக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா இருபத்தி ஆறில் அதற்கான ஒரு முன்னெடுப்பை ஒரு அச்சாரமாக சொல்கிறீங்க ஆனால் விஜய்க்கும் இப்போ அரசியல் ஆசை இருக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பா இருக்கு ஏன் அவங்க அப்பாவுடைய ஆசையாமதாரு என்ன காரணம் தேவையில்லை நியாயமான விஷயம் இன்னும் தொண்டர்கள் அனுபவம் பெறணும் இப்போ நான் என்ன வேண்டுகோளாக வச்சேன்னா அந்த பேட்டியில் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் பயிற்சி கொடுக்கணும் அரசியல் வகுப்புகள் நடத்தணும் கள்ள ஓட்டு எப்படி போடுறதுன்னு கூட சொல்லி கொடுக்கணும் ஏன்னா கள்ள ஓட்டு போடுறதும் ரொம்ப சாத இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த ஃபோட்டோக்கிட்டெல்லாம் வந்ததால் ஒரு டென் பர்சன்ட் போடுறானுங்க அப்போ கூட இந்த கட்சிக்காரங்க போட தான் செய்கிறானுங்க இருந்தால் கூட எப்படி வாக்குகள் சேகரிப்பது எப்படி வாக்குகளை ஓட்டர்களை சந்திப்பது என்ற பயிற்சி வகுப்புகள் இதை நான் எம்ஜிஆருக்கே சொன்னேன் எம்ஜிஆர் கட்சியில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன் அவர் கூட இருந்தேன் அப்போ நான் சொன்ன ஒரு பயிற்சி போவாங்கன்னா திமுகவில் இருக்கிற அளவுக்கு அந்த பயிற்சி ஏடிஎம்கே கிடையாது அப்போவும் சரி இப்போவும் சரி அதனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறினேன்னா அவர் தொண்டர்களை அடுத்த ஆண்டிலிருந்தே ரெடி பண்ணணும் அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்தணும் சரி அதுக்கு வந்து அவங்க முழு அறிவு முழு திறமை முதல் டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் விஜய் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பை வெளிப்படையாக காட்ட ஆரம்பித்து விட்டார் விஜய் சரியா பாஜக இன்னும் காட்டல காட்டல வெளிப்படையாக காட்டணும் காட்டணும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனா போகணும் போடுவாங்க ரைடு வந்தா வரணும் சரி நம்ம கை சுத்தமா இருந்தா ரைடுக்கு பயப்படணும் பாஜக விஷயத்துல என்ன கோவம் சார் விஜய்க்கு விஜய்க்கு கோவமா பாரதி ஜனதாவுக்கு கோவமா ஏன் பாரதி ஜனதா அவர் வந்து முதல்ல ஒரு கிறிஸ்டிய இவங்க தான் விஜய் அப்படின்றத சொல்றாங்க ஏன் ஒரு தமிழன் இந்தியன் அல்ல கிறிஸ்டினார அவர் படங்கள்ல ஏதோ சில எதிர்ப்புள்ள தெரிவிக்கிறார் அது ஜனநாயக கடமை ஒரு குடிமகனுக்கு அந்த தகுதி உண்டு ஏன் அவரை வந்து கேவலப்படுத்துறீங்க சரி ஏன் அவரை வந்து ரைடு விட்டீங்க நெயில் ரயிலிருந்து ஏன் வீட்டு வீட்டு வரைக்கும் அவரை உங்கள் காரில் கூப்பிட்டு வந்து வழியில் என்னெல்லாம் இருக்கும் என்ன நடந்துருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் அவர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மெர்சலுக்கு அப்புறம் அந்த ரெண்டு படத்துலேயே அரசியல் டச் மத்திய அரசு டச் எதுவுமே கிடையாது அது நீட்டை பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் பேசுனார் இல்லையா அதுக்கு அடுத்து எந்த படத்தையாகவும் இருக்கா அப்படின்னா என்ன காரணம் அந்த ரைடு அவரை கூட்டி வந்த விதம் அவர் ஏதோ பாதித்திருக்கிறார் விஜய் மிரட்டப்படுகிறாருன்னு சொல்லாம் மிரட்டுறாங்க மிரட்டியிருக்காங்க அதனால இப்போ படத்தில் ஒரு பஞ்சு டைலாக்ட் கூட மத்திய அரசை பற்றி வைக்கலை தேர்தல் <imitation> அறிவிச்சிட்டாங்க <imitation> <imitation>

அப்போ அவர் அரசியல் வேணாம்னு ஒதுக்கிட்டாருனா நீ வேணாப்பா உன் ரசிகர் எங்களுக்கு ஓட்டு போடுவை அப்படின்னு அர்த்தம் ஓ இந்த புறம் ரஜினிக்கும் அழுத்தம் அந்த மாதிரி அழுத்தம் இருந்தது அப்படி ஒரு அழுத்தம் அவர் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அழுத்தம் சொன்ன பிறகும் இந்த பட்டம் இன்னும் ரெண்டு வாரம் பொறுத்து அறிவிக்க வேண்டியதான விருது அதையே எலெக்ஷன் அஞ்சு நாள் முன்னாள் அறிவிக்கிறீங்க அந்த ரசிகர்கள் ஓட்டை பெறுவதற்காக இல்ல வாழ்த்து சொல்றாரு நன்றி சொல்றாரு அந்த எல்லாம் இந்த மாதிரி அதிருப்தி அவர் வெளிப்படுத்தலாம் மிகப்பெரிய லட்சோப லட்சம் ரசிகர்களை சம்பாதித்தவர் தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அப்படி தெரிவிக்க மாட்டார் அவர் குணாதசி அப்படி எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு நினைப்பவர் தான் ரஜினிகாந்த் எதன் மூலமா யாருடைய விரோதத்தை அவர் பெற விரும்பவில்லை அதுவும் சக்தி வாய்ந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா அதுக்கு விரோதமாக அவர் போக மாட்டார் சின்ன கட்சி தமிழ்நாட்டு கட்சியே விரோதமா போக மாட்டார் அதனால அந்த விருது ஏன் இப்ப வழங்கப்பட்டது என்ற கேள்வி எல்லாரும் கேக்குறாங்கள இது வந்து ஒரு அரசியலுக்காக அந்த விருது விருதுக்காக அப்ப ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க நம்ம தலைவரை வந்து விருது வழங்கி பாராட்டிட்டாரு மதிச்சாங்க இல்ல என்னுடைய மக்கள் மன்றத்தினரோ எந்த கட்சியினாலும் சேர்ந்துக்கலாம் எங்கனாலும் யாருக்குனாலும் வாக்கு செலுத்துங்கன்னு ரஜினி ஏற்கனவே திரு சுதாகர் மூலமா அறிக்கை விட்டாரு அதன் பிறகும் தனிப்பட்ட முறையில் பிஜேபி அவருக்கு அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்களோ இந்த விருது மக்கள் பேசுறாங்களே இல்ல சார் இந்த விருதை நீங்க எல்லாம் கொண்டாடணும் திரைத்துறை சார்ந்தவங்க கொண்டாட வேண்டிய விருது தானே ரஜினி ரஜினிக்கு கொடுத்ததே கொண்டாடுகிறோம் கொடுத்த நேரம் எது கெடுத்த நாள் எலெக்ஷன் அஞ்சு நாள் முன்னாலேயா ஏன் போன மாதம் அறிவிக்கலாம் இல்ல இப்ப அடுத்த வாரம் அறிவிக்கலாமே அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த தலைவா ரஜினிகாந்தன் பேசினாராமே மோடி மோடி போட்டிருக்காரு தலைவா ரஜினிகாந்த் பேசி அப்போ விருதும் தலைவாவும் ரசிகர்களை கவர்ந்து அவர் ஓட்டை பெறுவதற்காக ஒரு வழியை கடைப்பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் மக்களின் கருத்து என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் அப்படி ஒரு விருதுக்கு விருது கொடுத்து அந்த ரசிகர்களின் வாக்கை பெறனுன் பாஜக முயற்சி செய்திருந்தால் இந்த இருபத்தி ஒன்று அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு ம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு சரி என்ன தமிழ்நாட்டுக்கு பாரதியந்தா ஒரிசாக்காரன் பீகாக்காரன் எல்லோருக்கும் இங்கே வேலை சார் தமிழனுக்கு தமிழ் எழுத தெரியல ஒருசாகனுக்கு தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு எவ்வளோ வட இந்தியர்கள் இங்கே வேலை பெற்றிருக்காரு என் தமிழனுக்கு ஏன் இல்லை என் தமிழை ஏன் உதாச இவர் வந்து ஒரு குரல் படிச்சுட்டு இதை சொல்லிட்டு போயிட்டா தமிழ் அர்த்தத்தை அர்த்தமா தமிழர்களை கவர்வதற்காக நல்லது பண்ணுங்க நல்ல பண்ணால் தமிழை ஆதரிப்பாங்க ஆக அது வேஷம் போடக்கூடாது என்பதுதான் என் கருத்து இதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும் சார் மோடிக்கு நெருங்கிய நண்பர் அவர் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஆள் இல்ல ரஜினிகாந்த் சரி யாரே விரோதம் முடிஞ்சா பாராட்டுவாரு இப்ப நான் தப்புன்னு தப்புன்னு சொல்றேன் நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்றேன் ரஜினி சார் நல்லது மட்டும் நல்லதுன்னு சொல்லுவார் தப்பு தப்பு சார் கேட்டு பெறக்கூடிய இடத்துல இவருடைய வாய்ஸ் அங்க பெரிய அளவுக்கு செலுபடி ஆகும் ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்ற வாய்ஸ் இருக்கு திரு ரஜினிகாந்த் அதை நாட்டு மக்களுக்கு செய்யலாம் அப்படிதான் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது தனியாக கூட சொல்லிக்குவார் சரி பப்ளிக்காக சொன்னா இன்னொருத்தர் விரோதம் அந்த விரோதத்தை பெறமாட்டார் விஜயும் அஜித்தும் இன்னொன்று வாக்கு செலுத்தும் போது அவருடைய மாஸ்க் அணிந்திருந்த மாஸ்கில் கருப்பு சிவப்பு இருந்தது அவர் வந்து மறைமுகமாக ஒரு குறியீடை சொல்லிட்டு போயிருக்காரு அதே போல் விஜய் ஓட்டி வந்த சைக்கிளில் அதே கருப்பு சிவப்பு இருந்திருக்கு அவரும் ஒரு மறைமுகமாக ஒரு குறியீடை சொல்லிட்டு போயிருக்காரு இருவருமே அவருடைய ரசிகர்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு வாக்களிங்கன்னு ஒரு கு ஒரு குறியீட்டை காட்டிட்டு போயிருக்காங்கன்றாங்களே உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுதா நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொன்னதெல்லாம் தொலைக்காட்சி தான் அதை பெரிதுபடுத்தியது தொலைக்காட்சி தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அது கருப்பாக சிவப்பாக பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது சரி ஏன்னா அவரெலாம் கமிட் பண்ணுற ஆள் இல்லை விஜய் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவருக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டாங்க அதனால் படத்தில் டைலாக் விட்டால் எதிர்க்கிறீங்க மீட்டிங்கில் போட்டால் தொல்லை கொடுக்குறீங்க வருவானரி தொல்லை கொடுக்குறீங்க அதனால் சிம்பாலிக்காக லைட்டாக காட்டு போயிடுறேன் சரி டீசல் பெட்ரோல் உயர்வை அவர் இப்போ அவர் சொன்ன மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக அது பரவியிருக்காரு விஜய் அதை சிம்பாலிக்காக வீட்டிலேருந்து பூத் வரை சைக்கிளில் கருப்பு சிவப்பு கலரு சைக்கிள் ஓட்டி வந்தது இந்த நேரம் ஏன் அவர் சைக்கிள் வரணும் ஸோ அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும் யாருக்கு அது போய் சேர்ந்துருக்குமோ சேர்ந்துருக்கும் அவருடைய அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு நிச்சயமா வரும் இந்த பத்தரை மணியில இருந்து அந்த ஆறு மணி வரைக்கும் அது ஒரு வேலை பார்த்துருக்கு வேலை பார்த்துருக்கு வேலை பார்த்துருக்கு ஏன் அஜித்துடைய அவரு அஜித் அப்படி கன் கன்ஃபார்ம் பண்ணுற சார் கமிட் பண்ணுற ஆள் இல்லை இந்த கட்சி ஓட்டு போடுன்னு சொல்கிறவர் இல்ல அவர் விரும்ப மாட்டார் சரி ஆனால் இதன் மூலம் மக்கள் டிவிக்கள் அதை வெளிப்படுத்தி பெரிதுபடுத்தி சரி அஜித்து கூட இதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க ம் அதுவும் கொஞ்சம் வேலை பார்க்குறது அதுவும் ஒரு ஓட்டரிசியில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும்ன்றீங்க அவங்க ரசிகர்கள கொஞ்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் சரி மூன்றாவது அணி நாங்கள் தான் நல்லவர்கள்லாம் வாங்கன்னு திரு கமலஹாசன் அவர்கள் அழைச்சிருந்தார் மக்கள் நீதி மையத்துக்கு திரு சரத்குமார் ஐஜேக்கு இப்போ ரவி பச்சமுத்து உள்ளிட்டோரெல்லாம் கூட்டணி வச்சாங்க கூட்டணி எல்லா இடங்கள்லையும் போட்டிட்டாங்க கோவை தெற்கில் போய் திரு கமலஹாசன் போட்டிட்டுருக்காரு அங்கே போட்டியே திரு கமலஹாசன் வர்சஸ் மற்றவங்க தான் திமுக திமுக கூட்டணி காங்கிரஸோ பாஜகவோ அப்படி தான் இருந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோவை தெற்கில் கமலஹாசனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் அவர் எங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்னா நான் இருந்திருந்தால் ஓட்டு போட மாட்டேன் கமலுக்கு ஓட்டு போட மாட்டேங்க போட மாட்டேன் நான் போயிருந்தேன்னா ஓட்டு போ நான் யூடியூப்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன் அவருக்கு ஓட்டு தான் சொல்லு ஏன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும் நானே வஞ்சிக்கப்பட்டவன் பர்மா பசாருக்கு ஏராம் படத்துக்கு அவர் படம் எடுத்த படத்துக்கு திருட்டு வைசி வந்துருச்சுன்னு அவர் போய் அவங்க ஆட்களை அடிபட்டு வெட்டுப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது என்ன கூப்பிட்டு அனுப்பினாரங்க என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்ண அவர் ஏன்னு கூட நான் அனுப்பலைன்ட்டார் மாபெரும் பொய்யை சொல்லிட்டார் இன்ன வரைக்கும் கேஸ் பீச் கோர்ட்டில் இருக்குது ஜாஸ்டவுன் கோர்ட்டில் இன்ன வரைக்கும் இருக்குது ஏதாவது டூ தௌசண்ட் ஒனில் நடந்தது ஏராம் இன்றைக்கி என்ன டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த கேஸ் இன்னும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படி என்னையே நடுத்தரில் நிற்க வச்ச ஒரு மனிதர் மக்கள் என்னை காப்பாற்ற போகிறார் அவருக்கு அவர் ஹீரோவை நடித்த படங்கள் எத்தனை படங்கள் வெற்றி பெற்றது அதை எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் என்ன நிலையில் இருக்காங்க காஜா இருந்து கே முரளிதரன்லேருந்து சேனல் நாராயண்லருந்து எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள் எத்தனை பேரை அவர் காப்பாற்றியிருக்கார் சாய் மீரா ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அந்த படத்துக்கு மேக்கப் கூட போடல அந்த படத்தை திருப்பி கேட்குற நொடிச்சிட்டாங்க எல்லாரும் அந்த சேர்மேன் இறந்துட்டார் நோய் மருந்துக்கு காசு இல்லாம இருந்தார் அவருக்கு கா அந்த பத்து கோடி கொடுத்துருக்கோம்னா கோடி கோடியா சம்பளம் வாங்குறேன் இல்ல இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால சில கோடிகளை நான் இழந்து இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அவர் ஒரு காசும் இறக்கல இது யாரோ பெண்ணில் பணம் கொடுக்குறாங்க அவருடைய சொந்த பணத்தை தான் செலவு பண்ற செலவு பண்ண மாட்டார் நிச்சயம் செலவு பண்ணார் சினிமா அவளுக்கு வரலாறு அவர் சொந்த படம் யாரோ இயக்குகிறார்கள் இல்லை நான் ஒரு படம் நடித்தாலோ ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் நான் சில நூறு கோடிகளை நான் இழந்துட்டு தான் இங்க வந்து உங்களுக்காக விஷயம் இப்போ படம் வேற இல்லை அவருக்கு எத்தனை பேர் அவரை வச்சு லைக்கா தெரியாம போய் புக் பண்ணிட்டு அவஸ்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க எத்தனை கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க ஏன் சார் ஒரு ஆப்ஷனாக இப்போ எல்லாம் ஒரு பார்வை மக்கள் நீதி மையத்து பக்கம் கமலஹாசன் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படி எதுவும் இல்லைன்றீங்களா ஒரு கொஞ்சம் பேர் சார் எல்லா கட்சியும் இளைஞர்கள் ஏன் சீமான் கிட்ட இளைஞர் இல்லையா சீமான் கிட்ட இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களா படித்தவங்க வர்றாங்க கமலஹாசனுடைய முழு உருவம் முழு உள்ளம் தெரியாதவர்கள் வருவார்கள் நான் அவரை அறிந்தவன் அவரால் பாதிக்கப்பட்டவன் அதனால் இது என் கடமை திருந்தி இனி நல்லது பண்ணால் ஓகே திருந்தி பழையதெல்லாம் வரலாறு பார்க்க சொல்லுங்கள் இவர் எடுக்கிற படம்லாம் சின்ன பட்ஜெட்டில் பெரிய லாபமாக இருக்கும் இவர் நடிக்கிற படம் பெரிய பட்ஜெட் பெரிய நட்டமாக இருக்கும் எத்தனை ப்ரொடியூசர் கணக்கு சொல்லட்டா இல்லைன்னு மறுக்க சொல்லுங்களேன் ஊரறிஞ்ச விஷயம் தானே இல்லை ஒப்பீட்டு அளவில் திரு சீமான் அளவுக்கு கூட கமலை பார்க்க மாட்டீங்க போல நீங்கள் யாரை ஏன் பார்க்கணும் தன்மானம் மிக்கவன் சார் தமிழன் சார் சீமான் இவர் அந்த அளவுக்குலாம் நான் சேர்க்க மாட்டேன் சீமான் ஈக்குவலாக வரவே முடியாது ஒரு பெரிய நடி ஆனால் பெரிய நடிகன் என்பதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு மிகச்சிறந்த நடிகன் நடிப்போடு நிற்கணும் அவர் நாட்டு நடப்புக்கு எப்படி வந்தார் ஏன் வந்தான்னு தெரியாது ஆனால் அதுக்காக நான் அதே சொல்லிட்டு இருக்க விரும்பல இனி அதெல்லாம் விட்டு திருந்தி மக்கள் மீது உண்மையான பாசம் வச்சு மக்களுக்காக சேவை செய்யணும்னா பாராட்டுவேன் கோவை தெற்குல அந்த மாதிரி வாய்ப்பு கமல் இருக்கிறதா எனக்கு தெரியல சார் நான் போன்ல தான் சிலர்கிட்ட விசாரிச்சேன் நண்பர்கிட்ட சரி எனக்கு அப்படி வெற்றி பெற மாதிரி வாய்ப்பு தெரியல இறுதியாக ஒரு கேள்வி சார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது அப்போ கட்டாயம் உறுதின்ட்டீங்க அவ்வளோதானே கரெக்டாக வந்துருவார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக வருவார் ஒரு ஒரு முதல்வர் ஆகும் வாய்ப்பு அந்த அளவுக்கான ஒரு அந்த காலகட்டம் அவர் நடந்துக்கிற பொறுப்பு அவர் எப்படி நடந்துக்கிறார் மக்களை எப்படி நேசிக்கிறார் இன்னும் எவ்வளோ வேகமாக இப்போ இருந்து வித்தியாசமாகணும் மக்களோடு நெருங்கி பழகணும் மீட்டிங் போடணும் மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் போடணும் ரசிகர்களை கூப்பிட்டு மாதமான ஒரு மீட்டிங் போடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடணும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் விஜயகாந்த் சாப்பாடு போட்டு ஒரு தொண்டரை வளர்த்தார் எம்ஜிஆர் சாப்பாடு மோர் கொடுத்து வளர்த்தார் ராமவரம் போனீங்கன்னா ஒரு மோராது குடிக்காம வர முடியாது இல்லை ரஜினிக்கு எழுப்பப்பட்ட கேள்விகளும் விஜய்க்கு வரும்ல ரஜினிக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டார் அரசியலுக்கு வராரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது அதே கேள்வி திரு விஜய்க்கும் வராதா என்ன விஜய் விஜய் இறங்கி பல மாவட்டம் போனார் பல திட்ட உதவிகள் வழங்கினார் வேறு என்ன பண்ண முடியும் அவள் தான் இப்போ அடுத்த ஆண்டு செய்யணும்னா இன்னும் இறங்குவார் இன்னும் இறங்கணும் குக்கிராமம் போகணும் தாய்மார்களை பார்க்கணும் தன் தொண்டர்களை அப் பண்ணணும் இப்போ பண்ண நான் சொல்கிறேன் அதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து தொண்டர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தி அவ இன்னும் கொஞ்சம் நல்ல அரசியல் தலைவர்களை உடன் கைடன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் இறங்கினார்னா நிச்சயம் ஜெயிப்பார் ஏன்னா அவர்கிட்ட இருக்க தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ராஜன் சார் இறுதியாக ஒரே ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் விஜய் வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா தமிழ் அப்படி இல்லை இல்லை விஜய் வந்தும் காப்பாற்றலாம் அதெல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்ல நான் மாட்டேன் ஏன் ஒரு ஸ்ரீமான் இருக்கார் இன்னும் இளைய தலைமுறை தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க நம்ம நாட்டில் ஊழலற்றவர்கள் வேணும் எனக்கு சரி ஊழல் நிறைந்த தலைவர்கள் இன்றைக்கு இருக்கான் ஒரு வீடு வச்சுருந்தவன் இன்னைக்கு பத்து வீடு அப்படின்னு சொத்து 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 ஏழை மக்களை சுரண்டிய தலைவர்கள் மாபாவிகள் நிறைந்து விட்டார்கள் அந்த அந்த சமுதாயம் ஒழியனும் ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் தலைவர்களாக வர வேண்டும் இந்த நாட்டுக்கு உண்மையாக உழைக்க வேண்டும் தமிழகத்தை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் அதனால் இந்தியாவின் பேரும் புகழும் உயரும் நன்றி வணக்கம் நன்றி திரு ராஜன் சார் தேங்க் யூ நன்றி மீண்டும் ஒரு கொடிபிறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்